வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்விட்டா சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் சண்டே எக்ஸசைஸ் மோர் தென் ஒரு ஐம்பது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸசைஸ் பார்த்து இப்போ வந்து ஒரு கான்வென்சேஷன் எக்ஸசைஸ் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வெர்சேஷன் அது ஒரு டீச்சர்ஸ் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்காக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் பையன் வந்து எல்லாத்துலேயும் இருக்கான் இங்கிலீஷில் அவனுடைய ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப சரியாக இல்லை அது கவலையாக அவங்க வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து உங்கள் சாரு பேரண்ட் வந்து அவங்க வந்து அம்மா சரிங்களா டீச்சர் அண்ட் பேரண்ட்டு அது மத்தியில் நடக்குது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் வந்து வர்றாங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க வணக்கம் சார் டீச்சர் என்ன சொல்கிறாங்கண்ணா வணக்கம் உட்காருங்க வணக்கம் பிளேஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த இடத்துல உள்ளதை வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒரு அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி முயற்சி பண்ணுங்க சரியா ஆகும் நீங்களே பேரண்ட் ஆகவும் நீங்களே நீங்கள் ஒரு லேடியாக அம்மாவாக நினச்சிங்க டீச்சர் வந்து சாராக நினச்சிங்க அந்த குணநலன்களில் எப்படி அவங்க பேசுவாங்க அது ஒரு ஆஃபீஸில் வந்து உங்களை எப்படி உட்கார சொல்லுவாங்க நீங்கள் வணக்கம்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க சரிங்களா அதனால் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் சொல்லணும் அடுத்தது வந்து பேரண்ட் நன்றி ஐயா இப்போ மேட்டருக்கு வராங்க எனது குழந்தையின் படிப்பை பற்றி அறிய விரும்புகிறேன் என் குழந்தையின் படிப்பை பற்றி அறிய விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பிரின்ஸிபல் இல்லை ஒரு ஹெட் மாஸ்டர் இவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசும்பொழுது எப்படி அந்த இடத்துல வந்து நம்ம பேசுவோம் நமக்கு வந்து என்ன ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட் ஓரியன்டாக தான் வந்து நம்ம பேசுவோமே சரிங்களா அவங்க வந்து டைரியிலையோ இல்லை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ அதெல்லாம் இப்போ இருக்கானதுல எல்லாம் வந்து இந்த கிரேட்ஸுங்கிற மாதிரி போயிடுச்சு எனக்கு இன்னும் வந்து சரியா அது வந்து தெரியல இந்த பையன் வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அல்லது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்படி நினைவு வச்சிங்க ஏன்னா குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா எங்கள் பையன் அப்படின்னு சொல்லவங்க இங்கே எனது குழந்தையின் படிப்பை பற்றி அறிய விரும்புகிறேன் ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா ரவி அந்த பையன் பேர் ரவி ஆங்கிலம் தவிர அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அவன் வந்து ஆங்கிலம் அது மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் பெஜாராக இருக்குது ஒரு சரியாகவே இல்லாமல் மற்றபடி எல்லா பாடத்துலையும் வந்து மிக சிறப்பாக செயல்படுகிறார் எப்படி நம்ம அதை சொல்கிறது இப்போ இது வந்து எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டு பாஸ்டன்ஸில் மட்டும் வராது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் ஒரு வாக்கியம் எடுத்திருக்கேன் நடத்தாதெல்லாம் வரும் சரிங்களா ஆனால் அது நடத்தாத இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாக்கியத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன போடணுண்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா ஆமாங்க உங்கள் கருத்துக்களை நான் பார்த்தேன் உங்கள் கருத்துக்களை நான் பார்த்தேன் இது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது இது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது உண்மையிலே இது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது பார்த்தபோது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறார் அவர் தானே எழுதி அனுப்பிவிட்ருக்கார் ஆமாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்தி சொல்கிறார் அடுத்தது பேரண்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா ஐயா சார் என் தம்பியில் ஒருவர் ஆங்கில ஆசிரியர் நல்லா பாருங்க அவர் அடிக்கடி எங்களுக்கு வீட்டிற்கு வருவார் எங்கள் என் தம்பியில் ஒருவர் ஆங்கில ஆசிரியர் சென்டென்ஸை புல் ஸ்டாப் கூட வச்சுக்கிறேன் அவர் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார் நான் அவரிடம் ரவிக்கு உதவுமாறு கேட்டிருக்கிறேன் கேட்டு இருக்கிறேன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸில் நடந்தது கேட்டு இன்னும் அவர் பதில் சொல்லலை அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரா செய்யலான்னு சொல்லியிருக்கா இன்னும் பதில் வரல ஓகேவா பாஸ்ட்டில் நடந்து ப்ரெசன்ட் வரைக்கும் அது ஓடிட்டுருக்கு அது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டில் அந்த சென்டென்ஸ் வந்திருக்கு அவர் அடிக்கடி எங்களை வீட்டுக்கு வருவார் என்பது ப்ரசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரசன்ட் டென்ஸ் இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஹிண்ட் ஓகே நீங்கள் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் டீச்சர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலாக அவனுக்கு அது தேவைப்படுது ஆமாம் இது உண்மையில் தேவைப்படுகிறது அரையாண்டு தேர்வுகள் நெருங்கி விட்டன சொல்லுவாங்களே எக்ஸாம்ஸ் ஆர் நியரிங் அது மாதிரி எதோ ஒன்று எது வேணாலும் போடலாம் நம்ம அந்த இந்த வாக்கியத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் எப்படி என்னை என்ன வரையும் அதாவது இதுக்கு நேராக இருக்கணும் வேப்பு மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் பூ பூவை பூன்னு சொல்லலாம் புஷ்பன்னு சொல்லலாம் அந்த மாதிரி மற்றபடி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா வாக்கியம் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நேருக்கு நேராக நம்ம எழுத முடியாது ரொம்ப கஷ்டம் அதுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரி அடுத்தது வந்து பேரண்ட்டு திரும்பி சொல்கிறாங்க எனக்கு எக்ஸாமு வர்றது தெரியும் சார் ஓகேவும் கேபிட்டலில் வருது எனக்கும் தெரியும் சார் நான் கவலைப்படுவது இதை பற்றி தான் இந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நல்லா தெரிஞ்சிங்க சப்ஜெக்ட்டு வேப் இருக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கு பதில் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாதிரி எழுதணும் எத்தனை பேர் நீங்கள் வந்து சாதாரணமே சொல்ல சொல்லலாம் நான் கவலை இதை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன்னா ஐ ஒரே திஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் கவலைப்படுவது இதை தான் அப்படின்னு சொல்லுவதுப்ப வந்து அந்த இடத்துல ஒரு ச ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் சுருவாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எந்த எத்தனை பேர் அதை கரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் மற்றபடி நான் சொன்ன மாதிரி சொன்னால் கூட தப்பு கிடையாது அவர் சொல்றாரு பெரிய விஷயமா சொல்றாரு இடம் பத்தாது கொஞ்சம் அவங்கள கூல் பண்றதுக்காக ஒரு பெரிய செய்தி சொல்றாரு பையனுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் சொல்றாரு மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கிறது மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்காங்க எப்படிங்க மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கிறது அவர் வகுப்பில் சரியாகவும் மற்றும் நாள் முழுவதும் ஆற்றல் நிறைவந்தராக இருக்கிறார் சோம்பேறித்தனமாலாம் இல்லை வகுப்பில் வந்து சின்சியராக இருக்கான் நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக்காக இருக்கான் உண்மையிலே வந்து அவர் வந்து அந்த வகுப்பில் படிக்கிறத விட விளையாட்டு நடிக்க வழியில் ரொம்ப சிறந்தவராக இருக்கார் கமெண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ விளையாட்டுலேயும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்னோன்னே பேரண்ட்டுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு இது வருது ஏன்னால் கொஞ்சம் கவலைப்பட்டவங்கள ஏன்னா இப்படி தான் ஸ்கூலில் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க உண்மையாகவா ஒரு ஆச்சரிய உண்மையாகவா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஆமாங்க அவர் சொல்கிறார் உண்மைதான் ஆமாம் அவர் மிகவும் நன்றாக இருக்கிறார் குறிப்பாக கிரிக்கெட்டில் குறிப்பாக கிரிக்கெட் விளையாடுவதில் மிகவும் நன்றாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் ஓகேவா ஏன்னா அவர் மிகவும் நன்றாக கிரிக்கெட் விளையாடுகிறார் நான் போட்டிருப்பேன் குறிப்பாக கிரிக்கெட்ங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் அது எப்படி பேசுறது அதுக்காக தான் அடுத்தது பேரண்ட் சொல்கிறாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க உண்மையிலே என் கணவரும் கிரிக்கெட்டை நன்றாக விளையாடுகிறார் விளையாடுவார்னு சொல்லலை விளையாடுகிறார்னா அப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் அவர் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் டீச்சர் ஒரு செய்தி இந்த இடத்த சொல்கிறார் இது நம்ம வந்து புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு தெரில சிறந்தது அதன் அர்த்தம் அவருக்கு ஒரு இயல்பான திறமை இருக்கிறது நீங்கள் ஆங்கிலத்தில் கவனம் செலுத்துங்கள் இந்த இடம் பத்தாளைங்க இதுல விட்ருமா கிரேட் சிறந்த கிரேட்டுன்றேன் நான் ஓகேவா அதன் அர்த்தம் அவருக்கு ஒரு இயல்பான திறமை இருக்கு அதாவது அவங்க அப்பா மாதிரியே பையனும் வந்து ஒரு ஸ்பெஷலாக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒத்து போகிறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக ஒரு இது ஒன்றும் இருக்குது அந்த இடத்து தான் அந்த இயல்பான திறமை இருக்கிறது தெரிஞ்சவங்க எழுதுங்க தெரியாதவங்க நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கிளாஸில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அதனால் மற்றபடி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும் அந்த பையனுக்கு எப்படி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க ஆ ஓகேவா அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அடுத்த இதில் முடிச்சிடும் பேரண்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா ஆமாம் சார் நான் அவரை எங்கேயாவது டியூஷன் சேர்க்க செய்கிறேன் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் அவரை எங்கேயாவது டியூஷன் சேர செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு டீச்சரு மிகவும் நன்று அது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்க அந்த சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி கருதி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் இட் வில் பி வெரி கிரேட் ஸோ எஃபோர்டபுளாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஏற்கனவே பேரண்ட்டாக இருக்கிறவங்க அனுபவம் இருக்கும் பேரண்ட்டாக ஆக போகிறவங்களுக்கு இது ஒரு அனுபவம் இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி பேசுகிறாங்கங்கிற அந்த ஒரு இது வரும் ஓகேவா எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு கான்வெர்சூஷனாக இருக்கும் ரொம்ப நாள் நம்ம நடத்தாது அதனால் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க